நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுடைய நியமன தேர்வு போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கு நமது குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகள், அதே மாதிரி வினா வங்கிகள், உங்களுக்கான மெட்டீரியல், ஸோ எல்லாமே நமது குழுவின் சார்பாக தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அதனை குறித்த முழுமையான தகவல், அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டித் தேர்வுக்கு எப்படி நம்ம தயாராகணும், இதற்கு நம்ம செய்ய வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, எப்படி இணையணும், ஸோ இதற்கான முழுமையான தகவலானது இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, இது இப்போ தான் உங்களுக்கு நடைபெற்று உங்களுக்கான ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இனி வந்து உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய அறிவிப்பு என்பது இனி எப்போ இருக்குங்கிறது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபைட்டி சொல்ல முடியாது, கரெக்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய மாணவர்களினுடைய சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் அரசு வழங்கக்கூடிய ஸ்கீம்ஸ், இதெல்லாம் பார்க்கும்பொழுது மாணவர்களுடைய எண்ணிக்கையானது ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2024, இது 22, ஸோ 2024 உங்களுக்கு ஆசிரியர்களுடைய நியமனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம இப்போ இருந்தே உங்களுடைய ப்ராக்டிஸை நீங்கள் ஆரம்பிக்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்போவுமே அந்த தேர்வு அறிவித்த பிறகு நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு அதுதான், அந்த தேர்வு அறிவித்தவொன்னே வேலையை விட்டுறது, தனியாராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுறது, வேலையை விட்டுட்டு அந்த தேர்வுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறது. அந்த மினிமம் பீரியடில் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட முடியுமோ போடுறோம், அதில் ஒரு சில பேர் சக்சீட் பண்ணிடுறாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. ஸோ வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்குது. எப்போவுமே ஒரு ப்ரீ பிளானாக கடந்த ஒரு ஆண்டு காலமாக ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க மட்டும்தான், நமது குழுவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, வீட்டிலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, கடந்த ஓராண்டு காலமாக ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைகிறாங்கங்கிறது தான் தற்பொழுது கிடைக்கக்கூடிய செய்தி. ஸோ அப்போ இப்போ இருந்தே உங்களுடைய ப்ராக்டிஸ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த வழக்கத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு தேர்வு அறிவிக்கும் பொழுது ரிவிஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறோம், டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறோம், நீட்டாக நம்மளுடைய ஒர்க்கையும் பார்ப்போம், ஜாப்புக்கான வழிமுறைகளையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆகவே இப்போ இருந்தே உங்களுடைய பணி நியமனத்தை ஒரு வெறித்தனமான பணியாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு உங்களை நீங்களே தயார் செய்யுங்க. இந்த பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி சைக்காலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ ஆங்கிலமாக இருக்கட்டும், இதே மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வினா வங்கிகளும் சரி மெட்டீரியலும் தயார் பண்ணியிருக்கோம். குறிப்பாக தமிழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 110 வினாக்களில் 100 மேற்பட்ட வினாக்களானது நம்மளுடைய மெட்டீரியலிருந்து டைரெக்டாகவே உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்படிங்கையில் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 100 மேற்பட்ட வினாக்கள் மெட்டீரியல்லேருந்து டைரெக்டாகவே வருது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்கக்கூடிய தகவல்களை எல்லாத்தையுமே முழுமையாக தொகுத்து தான் நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி வினா வங்கிகள் ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட வினா வங்கிகளாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நியமன தேர்வுகள் கடுத்து நம்ம பிஜிடிஆர்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வினா வங்கிகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிஜிடிஆர்பிக்கு உள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. ஏன்னு சொல்கிறேன்னா, 2 விஷயங்கள் நம்மளுக்கு மிக 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 முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 எழுதக்கூடியவங்க, பிஎட் பண்ணவங்க பேப்பர் 1 எழுதலாங்கிறது தான். ரெண்டாவது, நியமன தேர்வு இந்த ஆண்டு நடைபெறுவதற்கான அறிவிப்புகள். கிட்டத்தட்ட 5100 மேற்பட்ட ஆசிரியர்கள், இதில் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த ஆண்டு போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களும் கலந்து கொள்ளலாங்கிறது தான் தற்பொழுது வரை கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஆகவே உங்களுடைய கவனத்தை சிறப்பாக செலுத்துகிற பட்சத்தில் அது உங்களுக்கு வெற்றியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகங்கிறத விட இந்த டிடிஎட்டுக்கு நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சிலபஸ் தான் உங்களுக்கு அடுத்த நியமன தேர்வுக்குமே இருக்குது. அப்போ நீங்கள் இன்னியும் வெல்ஃபேராக நீங்கள் நினச்சிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு மிகவும் சிறப்பான பகுதி இது. ஆகவே இந்த
ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2. இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமது குழுவின் சார்பாக ஆன்லைன் தேர்வுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட பேப்பர் 1 ஒரு 1.5 மாதம் இருக்குது, அதே மாதிரி பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன பண்ண முடியும், அதற்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம உருவாக்கியிருக்கோம், வினா வங்கிகள். ஸோ இந்த வினா வங்கிகளை நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தாலே போதும், கேட்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுமே இந்த வினா வங்கிக்குள்ளே இருந்து தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம். இது பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக வினா வங்கிகள் ஆன்லைன் தேர்வுகளை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த வினா வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு என்ன மெத்தடுங்கிறது நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்க உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு தேர்வுக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நீங்கள் தேடக்கூடாதுங்கிறதுனால இந்த ஆண்டு டிடிஎட்டை எழுதக்கூடியவங்க கண்டிப்பாக பணி நியமனத்துக்கு போகணுங்கிறதான் நம்மளுடைய முதல் இலக்காக வச்சுருக்கோம். ஸோ ஆகவே இந்த வினா வங்கிகள் வாங்கக்கூடியவர்கள் அந்த வினா வங்கிகளை முழுமையாக பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்துட்டு அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்லைன் தேர்வுகளும் நம்ம இலவசமாக என்ன செய்கிறோம், உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வினா வங்கி வாங்கக்கூடியவங்களுக்கு இதற்கான ஷெட்யூல் இந்த மந்தோட எண்டில் கொடுத்துருவோம். ஆகஸ்ட் 1 உங்களுக்கு ஆன்லைன் தேர்வுகள் இருக்கும். அந்த ஆன்லைனில் நீங்கள் தேர்வு எழுதும் போது அதில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம், நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணதை ரீகால் பண்ணிக்கலாம். ஆகவே ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் தேர்வை எழுதக்கூடியவங்க ஒரு தேர்வை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 டைம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விட்டுப்போன தேர்வுகளையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வினாக்களானது தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு அறிவிப்புமே கொடுத்துருக்குறோம். ஸோ அதற்கடுத்து உங்களுக்கு தேர்வு அறிவிப்பதற்கு ஒரு 10 நாள் 15 நாள்களுக்கு முன்பு நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு அந்த PDF-ஆக இருக்கிற பட்சத்தில் திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நண்பர்களுக்குமே அந்த தேர்வினுடைய PDF வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம், மொத்தமாக அனுப்பி வச்சுருவோம். ஸோ அதுவுமே ஆன்லைன் தேர்வில் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஆகவே இந்த டெட் எக்ஸாம் ஆனது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கும். அதில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கு நம்மளால் முயன்ற அனைத்து விதமான பயிற்சிகள் அனைத்து விதமான தேர்வுகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு உங்களுக்கு கொடுத்து ஒருங்கிணைக்கிறோம். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக நியமனத் தேர்வு. நியமனத் தேர்வுங்கிறது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்தே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். டெட்டுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இது நியமனத் தேர்வுக்கானது பேப்பர் 1. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நீங்கள் கவர் பண்ணி என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஒன்லி உங்களுடைய மேஜர் மட்டும்தான், சைக்காலஜி வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து கெஜெட்டில் வெளியிட்டிருக்கக்கூடியது. ஸோ இதை தான் இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால நம்மளும் இதை உங்களுக்கு என்ன செய்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ நண்பர்கள் ஒவ்வொருவருமே இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 நியமனத் தேர்விற்கு உங்களை நீங்களே தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக நமது குழுவின் சார்பாக என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க தகவல்களை உள்ளடக்கிய சிலபஸை உள்ளடக்கிய மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கீங்களே, நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் ஆன்லைன் வழியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிளாஸ் நம்ம கொடுத்துறோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம் ஆஃப்லைன்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த கிளாஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அந்த ஆப்ஸ்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆப்ஸ் ஒவ்வொரு மாணவர்களுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்ஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக நம்ம அதில் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம், உங்களுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். இந்த பயிற்சியானது உங்களுக்கு ஆகஸ்ட் 1 ஆரம்பித்தது. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 நம்ம கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து அங்கிட்டு ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கிடச்சோன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருவோம்.
ஸோ இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்கலாம். மெட்டீரியல் இப்போவே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவையுள்ள நண்பர்கள் மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்புறம் நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு மெட்டீரியல் இப்போவே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். உங்களுக்கு பயிற்சி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே இது உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜு ஆகஸ்ட்டில் உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது, டெஸ்ட் அடிக்க வேண்டியது. அப்போ உங்களுக்கான மெட்டீரியல், உங்களுக்கான கிளாஸஸ், உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றாக இருக்கட்டும், பேப்பர் டூவாக இருக்கட்டும், ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 5000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் நிலுவை கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் பேப்பர் டூவுக்கு. பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும் பேப்பர் ஒன்றுக்கு. பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கான, உங்களுடைய வெற்றிக்காக நம்ம உருவாக்கியிருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ ப்ராசஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம ஃபுல்லாமே எப்போ எக்ஸாம் வர்ற வரைக்கும் இந்த டெஸ்ட்டானது உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸும் ஃபுல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையுமே நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து SCERT, இது தமிழ் பாடப்பிரிவு நண்பர்களுக்கு மட்டும். இதற்கும் நம்ம இந்த UGTRB என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான், அதே அமௌண்ட்டு தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். தேவையுள்ள நண்பர்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆண்டு அறிவிக்கக்கூடிய அரசு போட்டித் தேர்வு. ஸோ ஆசிரியர் பணிகளுக்கானது நீங்களும் வெற்றி பெற்று அரசு பணியில் அமர்வதற்கு சுபைக்குழுவின் சார்பாக எல்லா விதமான பயிற்சிகள் முயற்சிகளானது நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க. 9159357005 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் சரி, நீங்கள் கால் பண்ணியும் சரி, உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நம்ம உங்களுக்கான மெட்டீரியலை வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், ப்ரொவைட் பண்ணிடுறோம். மெட்டீரியலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் காப்பியாகவும் வச்சுக்கலாம், ஃபேர் காப்பியாகவும் வச்சுக்கலாம். முழுமையாக பயன்படுத்துங்கள். நன்றி நண்பர்களே.